வணக்கம். நாம் வந்து நிறைய திருமண விழாக்களுக்குனால் நம்ம போகிறோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், நிறைய ரிலேட்டிவ்ஸை பார்க்கலாம், நல்லா சோஷியலைஸ் பண்ணலாம், புது விஷயங்களை பற்றி பேச வாய்ப்பு கிடைக்கும், புது ஆளுங்களோட ஒரு கான்டாக்ட் கிடைக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் என்னென்ன லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு ட்ரெஸ்ஸஸ்னால் மக்கள் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். லேடிஸ் என்ன ஜுவல்லரி போட்டிருக்காங்க, என்ன மாதிரி சாரீ வியர் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம ஆசைப்படுவோம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு ஆசைப்படுவோம், என்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் டான்ஸ் கொடுக்கலாம், இல்லை என்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுக்கலாம், அதை பற்றி நம்ம பிளான் பண்ணுவோம் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி. ஸோ இப்படி பண்ணுற எல்லாமே வந்து ஓகே, இது பண்ணுற எதுவுமே வந்து தப்பு இல்லை, நிச்சயமாக பண்ண வேண்டிய ஒன்று தான். ஆனால் நம்மளை எதுக்காக கூப்பிட்றாங்களோ அதை வந்து நம்ம செய்ய மறந்துடுறோம். அதுதான் உண்மை. நம்மளை எதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா அந்த கப்புள் வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்ம வாழ்த்தணும். பல பேரோட எண்ணங்கள் சேரும்போது அது வந்து நிச்சயமாக நடக்கும். ஸோ அவங்களோட வாழ்வு வந்து நல்ல சிறப்பாக இருக்கும், அந்த காரணத்துக்காக தான் நம்ம கூப்பிட்றாங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ் வந்து நம்ம மைண்டை வந்து குவைட் பண்ணிவிட்டு அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். அவங்க வாழ்க்கை வந்து சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கு ப்ரே பண்ணலாம். இந்த மாதிரி சண்டை சச்சரவு இல்லாமல் நீண்ட நாள் ஆரோக்கியத்துடனும் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் அவங்க வாழணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நிறைய பேர் வந்து ஒன்றா சேர்ந்து ப்ரே பண்ணும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி, அதெல்லாம் நிச்சயமாக ஒரு வாழ்த்துக்களை அவங்களுக்கு மாறும், அவங்க வாழ்க்கையை வந்து சீரும் சிறப்புமாக வச்சுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நிச்சயமாக நீங்கள் நம்ம எல்லாருமே இதை நம்ம ட்ரை பண்ண ஆகணும் இனிமேல் போகிற ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.